நம் தமிழ் விளையாண்டுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற புத்தகம் வந்து ஆலிஸ் வாக்கர் அவங்க எழுதியிருந்த அன்புள்ள ஏவாளுக்கு அப்படிங்கிற ஒரு நாவல் நம்ம சமுதாயத்தில் நம்ம ஜாதி மதம் பிரச்சனைகள் இதை பற்றி நம்ம நிறையா வந்து பார்த்துட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு இனப்பிரச்சனை நம்ம இனப்பிரச்சனை அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே போனால் நேராக அமெரிக்கா கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த இங்கே நடக்கிற அந்த ஜாதி மத சண்டைகள் மாதிரி அங்கே ஒரு இன பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஆப்பிரிக்க மக்களை பற்றி அவர்கள் வந்து இன்னைக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா இப்படி ஒரு வல்லரசு நாடு ஐரோப்பா இவ்வளோ வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகி நிற்கிது இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த புத்தகத்தை வந்து பேசியிருப்பாங்க என்ன அப்படின்னா இங்கே இருந்து அடிமைகளாக வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அவங்கள வந்து எப்படி வந்து அந்த நகரத்தை உருவாக்குனாங்க அவங்கள வந்து இங்கேருந்து கொத்து கொத்தா கப்பல்களில் வந்து கொத்தடிமைகளை எடுத்துகிட்டு போய் நிறையா மக்கள் வந்து திரும்ப வந்து அவங்கள வந்து அனுப்பவே இல்லை நிறையா பேர் வந்து கொண்டு அவங்கள வந்து பிணமாக தான் அனுப்பி வச்சாங்க அங்கே வந்து நிறைய அவங்கள வந்து அவங்களோட அடையாளங்களை வந்து மாற்றப்பட்டது அவங்கள வந்து மொட்டையடிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து வேறு வேறு ஒரு மதத்தை வந்து அவங்களுக்குள்ளே புகுத்தி அவங்கள வேறு கடவுளை வணங்க வச்சு இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்பிரிக்கர்களுக்கு ஆப்பிரிக்கர்களுக்கு நடந்த கற்பினத்தவர்களுக்கு நடந்த ஒரு துயரத்தை வந்து இந்த நாவலில் வந்து அவங்க பதிவிட்டுருப்பாங்க எப்படி கதை ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க கற்பினத்தவர்கள் தான் அங்கே வந்து ஒருத்தர் வந்து தன்னோட மனைவி வந்து ரொம்ப உடம்பு நல சரியில்லாமல் இருப்பார் அவருக்கு வந்து மூத்த பொன் சீலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையோட நாயகியா வளம்புருவாங்க அவளுக்கு வந்து தங்கச்சி ஒருத்தி இருப்பா நெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு குழந்தைகள் அந்த வீட்டில் இருப்பாங்க அவரோட தந்தை வந்து அவங்க அம்மாவை வந்து தன்னோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால இந்த மூத்த பொண்ணை வந்து அவர் வந்து தப்பாக தப்பா பயன்படுத்துவாரு அதன் மூலிமா வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அந்த பொண்ணுக்கு தன்னோட மகளுக்கே குழந்தை பிறக்கும் அதை வந்து பிறந்த அப்பவே அவர் கொண்டு தூக்கிட்டு போயிடுவார் தூக்கிட்டு போய் எங்கேயோ கொடுத்துட்டு வந்துருவாரு திரும்ப வந்து மறுபடி கர்ப்பம் ஆவாங்க ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையும் வந்து அவர் வந்து வேற இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த பொண்ணுகிட்ட இதை வந்து இப்படி அந்த குடும்பத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் எப்படி வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கருப்பினத்தவர்கள் வந்து ஆரம்பங்கள் வந்து அவங்களும் எப்படி அதை கையாண்டுருக்காங்க ஒரு பொண்ணு வந்து பிறக்குறா அப்படின்னா அவள் வந்து ஆணுக்கு வந்து சேவை செய்ய தான் வந்து பிறக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த மரபு அந்த ஆண்களுக்கான அந்த குணங்கள் வந்து அப்படியே முழுவதும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க ரெண்டு அவன் வந்து அந்த அவளுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்து அதை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தையை வந்து சொல்லுவார் அவங்க அம்மா இறந்து போவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இருந்து ஒருத்தர் வந்து அவரோட தங்கையை வந்து விரும்புவார் அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கணும் அவங்க ரெண்டாவது பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் அந்த கேட்டு வந்தவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும் அவங்க மூலியமாக குழந்தை இருக்கும் அப்புறம் இன்னொரு பொண்ணை வந்து அவர் வந்து கொண்டு ரெண்டாவது மனைவியும் அவர் கொண்டிருப்பார் மூணாவதாக அவர் தங்கையத்துக்கு நெட்டியை வந்து பொண்ணுக்கிட்டு வந்திருப்பார் தன்னோட தந்தை அவரோட தந்தை சொல்லுவார் இல்லை என்னோடய மூத்த பொண்ணு வந்து நல்லா குடும்பத்தை பார்த்துக்குவா அவளை வந்து நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போங்க ரெண்டாவது பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு அவள் இனிமேல் வந்து படிக்கணும் வளரணும் இவன் உங்களுக்கு சரியாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பெண்கள் வந்து அந்த அவனை வந்து அவன் வந்து என்னை வந்து எப்படி பார்க்குறான் ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் நம்மளை வந்து எப்படி வந்து வாட்ச் பண்ணுவான் அப்படிங்கிற நோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து என்னை வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து அந்த மூத்த பொண்ணு சீலியை வந்து வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அப்படியே கதை ஓட்டம் அப்படியே மாறும் ரெண்டாவது பொண்ணு வந்து அவன் அவன் வந்து அவனை அந்த ரெண்டாவது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண முடியாத விரக்தியில் வந்து அந்த விரக்தி அவனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த கதையில் வேற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இணைச்சிருப்பார் இந்த ரெண்டாவது பொண்ணு தன்னோட அப்பா அடுத்து என்னைய வந்து பயன்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு ஓடி போகும் ஓடி போன அந்த தங்கச்சி நெட்டி இங்க வாழ வந்த அந்த சீலி இந்த ரெண்டு கதாபாத்திரம் அவங்களை வந்து எப்படி கொண்டு வந்து இணைச்சிருப்பார் அப்படின்னா அங்க போயிட்டு அந்த அவரோட குடும்பம் அந்த சீலி வந்து அவருக்கு குழந்தைகள் வந்து இவ வந்து பாக்க ஆரம்பிச்சுக்குவான் அவளுக்கு அந்த லைஃப் அப்படி அவளுக்கான அந்த அந்த பாதையில் போய்கிட்டு இருப்பான் இந்த தங்கச்சி எங்கே இருக்கா அப்படிங்கிற வருத்தம் இவளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் தன்னோடய அக்கா காரிக்கு தங்கச்சி என்னாச்சு என்னாச்சு என்ன சொல்லிட்டு இந்த குடும்பத்தை பற்றியான ஒரு பாதி புத்தகங்கள் இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறது இவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு முறைகளை பற்றி நிறைய எழுதியிருப்பார் அவளோட தங்கச்சி வந்து எங்கே இருக்கான்னு கூட அவளுக்கு தெரியாது ரொம்ப அவளுக்கு வந்து பிடிச்ச ஒரு தங்கச்சி வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சிலிக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவருக்கு வந்து நெட்டி வந்து தன்னோட தங்கச்சி வந்து நிறைய கடிதங்கள் எழுதுவான் அந்த கடிதங்களோட தொகுப்பு தான் இந்த புத்தகங்கள் அந்த கடிதங்கள் பேசுகிறது தான் அரசியலும் அந்த கருப்பினத்தவர்களை பற்றியும் அவங்களோட மதங்கள் வந்து எப்படி வந்து வெல் வெள்ளையினத்தவர்கள் அமெரிக்கர்கள் வெள்ளைனத்தவர்களும் கருப்பினத்தவர்கள பிரச்சனைகள் இதை புள்ளி அந்த தங்கச்சி எழுதுகிற கடிதங்கள் வந்து எப்படி பேசிச்சு அப்படிங்கிறத அந்த புத்தகம் அந்த கடிதங்கள்லாம் அவன் தங்கச்சி வந்து எழுதிக்கிட்டே இருப்பாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து இந்த கடித பரிமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இவ எழுதிக்கிட்டே இருப்பா அதனோட அக்காவுக்கு எந்த ரிப்ளையுமே வராது ஏன் அப்படின்னா கடைசியாக வந்து அந்த நெட்டியை வந்து அந்த சீலியை கல்யா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் வந்து திருமணம் பண்ணியிருக்கேன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா நீ வந்து என்னை நினை வந்து எனக்கு வந்து கிடைக்கல உன்னை உன்னை வந்து நான் வந்து வாழவே விட மாட்டேன் உங்கள் அக்காவை வந்து நீ வந்து தொடர்பு கொள்ள நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக வந்து அவளை அடித்து விரட்டி விட்ருப்பான் அதுக்கப்புறம் அந்த கடிதங்களை ஃபுல்லாக வந்து அவன் ஒரு பெட்டியில் வந்து அடைச்சி வச்சிருப்பான் இதை வந்து வேறு ஒரு இவனோட பழைய ஒரு காதலி ஒருத்தி இருப்பா இந்த சீலியை கல்யாணம் பண்ணியிருக்கிறவனுக்கு பழைய காதலி ஒருத்தி இருப்பா என்னென்னா அவளை வந்து அந்த மிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திடுவாங்க அந்த ஆண்களுக்கு வந்து பேர் சொல்கிற பழக்கம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாவல் ஃபுல்லாகவே அந்த கணவன்மார்கள் வந்து டேஸ் மிஸ்டர் டேஸ் மிஸ்டர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து தன்னோட தந்தையை வந்து இப்படி என்னை பயன்படுத்துனதுக்காக அப்பான்னு கூட சொல்லியிருக்கமாட்டான் இப்பா அப்படின்னு தான் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு தவறானவனாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்பா அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க இந்த கடிதங்கள்லாம் வந்து அவனோட காதலி வந்து உடல்நலம் சரி இந்த வீட்டுக்கு வந்திருப்பா சீலியோட வீட்டுக்கு இவன் அவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் இவன் வந்து என்னோடய பழைய காதலி ஒரு பெரிய பாடகி உலக அளவில் பெயர் பெற்றவ அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு செல்லாமல் வந்திருப்பான் அந்த வீட்டில் தான் அந்த அவளுக்கும் அந்த சீலிக்கும் நடக்கிற ஒரு உறவு பயங்கரமான ஒரு புரிதல் இருக்கும் இவன் வந்து உனக்கு உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பெண்களை பத்தி இன்னொரு பெண் வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான் அப்போ அந்த செக்ஸோலா கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பான் என்னைய வந்து அவன் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஜடமாக தான் பயன்படுத்திக்குவான் அவனோட ஆசை தீர்ற வரைக்கும் என்னை பயன்படுத்திக்கணும் ஒரு நாள் கூட என்னை அன்பாக தொட்டது அப்படின்னு அந்த இடத்துல நிறைய உரையாடல்கள் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப சிந்திக்க வச்சுருக்கான் ஆண்களை என்னென்னா ஒரு ஆம்பளை வந்து தன்னோட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக மட்டும்தான் வந்து தொடுறான் அப்படிங்கிற அந்த உணர்வு அவள் ஒரு நாள் கூட அவன் என் மேலே வந்து என்னை வந்து தொடம்போது நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பேன் அதுக்கப்புறம் அவன் பாட்டில் அவனோட வேலைக்கு போயிடுவான் அவன் வேலையை பார்க்க போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த வருத்தங்களை வந்து அவள் பதிவு பண்ணியிருப்பாள் பட் இவன் என்ன சொல்லியிருப்பானா நாங்கள லவ் பண்ணும்போது அவன் அவங்க அப்பா தான் வந்து எங்கள் காதில் வந்து கல்யாணம் பண்ணாமல் பிரித்து வச்சுருப்பாரு பட் நான் என்கிட்ட வந்து அவன் அப்படிலாம் நடந்துக்கலையே என்னை பயங்கரமாக உரிய உரிய லவ் பண்ணானே நான் பார்த்தவனே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது போது இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னோட கணவன் இப்படிலாம் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த இவங்களுக்குள்ள நிறைய உரையாடல்கள் இந்த புத்தகத்துல இருந்து பயணிச்சுட்டே இருக்கும் அந்த பெண் கதாபாத்திரம் அந்த பாடகிய வர்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவ தான் எல்லாத்தையுமே மாத்துவா என்ன ஆகுனா அந்த கடிதம் வந்ததை வந்து ஒரு கட்டத்துல அவதான் கண்டுபிடிச்சு சீலிக்கிட்டு வந்து எடுத்து வந்து கொடுப்பா ஒரு ஒரு கடிதமா உட்காந்து ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பான் படிக்கும் தான் அவங்க வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் அவங்க நாலு பேரோட வந்து இவ வந்து ஒரு இடத்துல போய் அந்த ரொம்ப பழங்குடியினர் வாழ்கிற அந்த ஆப்பிரிக்க சமூகத்துல வந்து கிறிஸ்துவ மதத்தை புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழுவோட அவ சேர்ந்துக்கும் அந்த குடும்பத்துல எவ்வளவு உறுத்தியா வந்து பார்ப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து நான் அந்த மாதிரி குடும்பத்தை இழந்து வந்துட்டேன் வீட்டில் வறுமையின் காரணமா நான் அப்படி வந்துட்டேன்னு சொல்லி அந்த நெட்டி வந்து அந்த அவங்களோட வந்து இணைஞ்சுக்கு தன்னோட மத பிரச்சாரத்தை வந்து துவக்கும் அப்போ வந்து இந்த ஆப்பிரிக்காவுக்கு வந்து எப்படி கப்பலை நான் முதல் முதல்ல போகிறேங்க்கா என்னோடய அனுபவங்களை வந்து நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா எழுதுகிற கடிதங்கள் அங்கே நடக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்பார் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பழங்குடியினர் அளர்ந்துட்டு இருப்பாங்க அங்கே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த அவங்க மரபுகளை வந்து அவங்க விட்டி கொடுக்க மாட்டாங்க இவங்க போய் அந்த கிறிஸ்துவ மதத்தை புதுத்த போவாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் எங்களை வந்து இப்படிலாம் மாற்ற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடலாம் நல்லாயிருக்கும் எங்களோட பழைய மரபுகளும் நாங்கள் எதுக்காகவே மாற்றிக்க மாட்டோம் நாங்க புதுசாக ஒரு சாமியை வணங்க ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு வந்து இயற்கையை தான் நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த கடிதத்தில் வந்து அந்த அந்த பழங்குடியினோட கிராமங்களை எப்படி செதஞ்சிச்சு புதுசாக புதுசா வந்து ரோடு போடுவாங்க அந்த மக்களை வந்து விரட்டி அடிப்பாங்க அந்த நகரத்தை வந்து அப்படியே அவங்க விரிவுபடுத்தும் போது அந்த காப்பிரிக்க மக்கள் பழங்குடியினரில் வந்து வாழ்க்கை எப்படி அவங்கள வந்து தொலைச்சி அவங்கள மறுபடியும் வந்து ஒரு மிருகம் வாழக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ மூலிமா அவ்வளோ தள்ளி விடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தன்னோட கடிதத்தின் மூலமாக தன்னோட அக்காவை எழுதியிருப்பா ஒரு ஒரு கடிதமாக கிட்டத்தட்ட நிறைய கடிதங்கள் இந்த புத்தகத்தோட முக்கால்வாசி தான் இருக்கும் அந்த கடிதங்களில் தான் அந்த கதையே வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் இந்த நாவலோட தோட கோர்வை அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பா அவங்க அவங்களுக்கு குழந்தை கிடையாது ரெண்டு குழந்தைய வந்து அவங்க எடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பையன் யார் அப்படின்னா இவள் இவரோட தந்தையின் மூலிமா சீலிக்கு பிறந்த அந்த ரெண்டு குழந்தை தான் வந்து நான் இவங்கள்ட்ட இருக்கிற குழந்தை அப்படின்னு தன்னோட தங்கச்சி வந்து கடைசி ஒரு சில கடிதங்களில் வந்து அதை போது இவங்களால் அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது இறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு இல்லைக்கா அவர் வந்து வித்திருக்காரு குழந்தை இல்லாதவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெட்டி அந்த கடிதத்தில் வந்து எழுதியிருப்பாள் இதெல்லாம் படிக்கும்போது அந்த ஆரம்பத்தில் அந்த புள்ளியிலேருந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த புத்தகத்தில் கடைசி வரைக்கும் அந்த கதை மாந்தர்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன் லைனில் அப்படியே கொண்டு வந்துட்டே இருப்பாரு அந்த ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த ரெண்டு குழந்தைங்க நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் நீ வந்து பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த பழங்குடியினோட இருக்கும்போது அவங்க கணவன் மனையில் ஒரு மனைவி இறந்து போனால் இவளை அவர் கல்யாணம் பண்ணிக்குவார் ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு குடும்பம் ஆவாங்க நான் வந்து உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன நடந்துச்சு மதம் மாற்ற போன பண்ண இடத்துல வந்து அவங்க எவ்வளோ பாதிப்புக்குள்ளானாங்க இவங்க வந்து அந்த அமெரிக்காவில் வந்து அந்த கிறிஸ்தவ மதம் வந்து இவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வர்றாங்களா சீலியை அவங்க சந்திக்கிறாங்களா இதுக்கிடையில் இங்கே நடக்கிற அந்த அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய உள்ள அரசியல் இவன் யார் அத்தனால் கல்யாணம் பண்ண வந்து இந்த கடிதத்தெல்லாம் வந்து என் தங்கச்சியை வந்து இவன் மறைச்சிட்டான் இப்படி ஒரு கடித பரிமாற்றத்தை வந்து அவன் என்ன்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு என் கணவனை நான் கொன்றுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வித்தியாசமாக காமிச்சிருப்பான் ஏன்னா கணவனுக்கு அடிபணிஞ்சு அவள் ரொம்ப ஒரு அடிமையாக தான் இருப்பாள் அந்த பாடகி தான் வந்து சொல்லியிருப்பாள் நீ இவ்வளோ பயங்கரமானவங்களாம் எனக்கு தெரியாது இல்லை என்ன இந்த விஷயத்தில் வந்து என்னால் என்னை வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் வந்து அவனை கொன்றுருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சிந்திக்க வச்சிருக்கும் என்ன ஒரு கணவனுக்கு மனைவி வந்து எவ்வளோ வந்து அடிமையாக வந்து கட்டுப்பட்டு தனக்கான ஒரு விஷயத்தை வந்து அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போதோ இல்லை தங்ககிட்ட இருந்து பிரிக்க நினைக்கும் போது ஒரு பெண் வந்து பயங்கர உக்கரமாக மாறுவா அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு அந்த பாடையூட வெளி உலகத்தை பார்க்க போவாள் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை மாற்றம் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க இடையில கூட அந்த ஒரு சிறைதன் சிறை தண்டனை ஒரு பெண் அனுபவிப்ப அந்த கருப்பினத்தவரில் அவளோட அவள் வந்து ஒரு பயங்கர முன்கோபியா இருப்பா அவளுக்கு நடக்கிற நிறைய ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஒரு வெள்ளையனை வந்து அவள் தாக்கிடுவா ரோட்டில் வச்சு அவளை வந்து பயங்கர தண்டனை கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது ரொம்ப நம்மளை வந்து அப்படியே கசைக்கு பிடிச்சிடும் இவ்வளோ பெரிய தண்டனை எப்படி ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கருப்பினத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கோபம் அவங்கள வந்து இவங்க சுத்தமாக ஒரு மனுஷன் ஒரு பொருட்டாக கூட பார்க்க மாட்டாங்க அதை வந்து ரொம்ப அந்த அந்த கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் கூட அந்த அந்த விஷயங்கள் வந்து அவங்க எவ்வளோ இவங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு இந்த புத்தகத்தில் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தில் வந்து நிறைய பெண் கதாபாத்திரங்கள் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கும் இவங்க அந்த கருப்பினத்தவர்கள் வந்து நிறைய பெண் கதாபாத்திரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவும் பெண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பெண்களுக்கு நடக்கிற நிறைய நிகழ்வுகளை வந்து மையப்படுத்தி தான் இந்த நாவல் வந்து உருவாகியிருக்கும் இதில் மெயின் முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க எடுத்து பேசியிருப்பது வந்து அந்த இன கருப்பினத்தோ வெள்ளை இனத்திற்கான அவங்களுக்கான அந்த முரண்பாடுகளை வந்து முழுக்க முழுக்க அன்புள்ள வந்து பேசப்பட்டிருக்கும் நீங்க வித்தியாசமா ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாக இந்த புத்தகம் வந்து எப்போவுமே அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கும் ஏன் அப்படின்னா ஆரம்பங்கள்ல வந்து அவங்களோட நான் சொன்ன மாதிரி அவங்க குடும்பம் இந்த சார்ந்து இந்த கதைகளும் அதுக்கப்புறம் அந்த கடித போக்கு அந்த கடிதங்கள் தான் மொத்த கதையுமே தூக்கி ஒரு வேற ஒரு கோணத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு போவோம் திரும்ப அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அதை வந்து அந்த கதையை கொண்டுட்டு வந்து கடைசியாக இறுதியாக என்னாச்சு இவங்க எப்படி மாறினாங்க அந்த அவன் அவனோட கணவன் வந்து சீலியோட கணவன் வந்து கடைசியாக சேஞ்ச் ஆவான் ஏன் அவன் வந்து அதையும் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆவான் ஏன் அப்படின்னா க என்ன இருந்தாலுமே இந்த நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே கணவன் வந்து இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டு அவன் நல்லவனா மாறும்போது நம்ம அவனை வந்து சகிச்சு ஏற்றுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 லைன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதனோட தங்கை வந்தாளா அவனோட அவனுக்கு அந்த அந்த குழந்தைகளை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கும் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் தமிழ் மீடியாவை subscribe பண்ணுங்கள் நம் தமிழ் மீடியா சேனலை subscribe பண்ணுங்கள்